ஹாய், ஹலோ, வெல்கம் டு சப்ஜி காய்ஸ். இன்னைக்கு நம்ம கன்சீனும் பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சுமேரு ஃபாரஸ்ட் வாட்சர் டினாரியோட கேரக்டர் பில்டு கைடு தான் வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவனோட பிளே ஸ்டைல் ரொட்டேஷனு, வெப்பனு, ஆர்டிபேக்டு, கன்சலேஷனு, டேலண்ட்டு, ஃபைனலாக வந்து டீம் காம்பு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பவமும் லைட்டாக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விளையாடு தட்டி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம். ஹாய் கைஸ், டினாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஸ்டார் டென்ட்ரோ போ கேரக்டர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டென்ட்ரோ கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாரில் வந்து இவன் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டில் வந்து ஆட் ஆகிட்டான் கைஸ். இவனோட நார்மல் அட்டாக் அண்ட் ஸ்கில் பஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தலாம். இவனோட நார்மல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. நார்மல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பெருசாக யூஸ் இல்லை. ஆனால் நார்மல் அட்டாக் வேறு மாதிரி யூஸ் ஆகுது. நார்மல் அட்டாக் இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் அட்டாக் வந்து இவனுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது சார்ஜ் அட்டாக் தான் இவனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈயை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வந்து ஸ்பீடாக வந்து மூணு சார்ஜ் அட்டாக் வந்து பண்ண முடியும். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவான் ஃபுல்லாக வந்து வர்றதுக்கு. இந்த ஃப்ளவர் இப்போ வந்து வச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மூணு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம ஸ்பீடாக இருக்கும், டப்புன்னு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்யூ மாதிரியோ லினே மாதிரியோ இவன் இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான பீஸ். இவன் வந்து குயிக் ஸ்வாப்பு அந்த மாதிரியே வந்து சொல்லலாம். இவன் வந்து ஃபுல்லாகவே ஆன்ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமிக்கோ போடுறோம், தென் வந்து நகிடாவோட மார்க் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இவனோட இதை போட்டுட்டு மூணு சார்ஜ் அட்டாக் வந்து அப்படியே நம்ம போட போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனோட பர்ஸ்ட்டை போட்டுட்டோ இல்லை இது பண்ணிட்டோ மறுபடியும் மற்ற கேரக்டரோட அப்படியே வந்து போட போகிறோம். இதே இது கானியோ இல்லை வந்து லினேவோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபீல்டில் இருந்து சார்ஜ் அட்டாக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லினேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இல்லை நாலு சார்ஜ் அட்டாக் பண்ணிட்டு அவனோட பவுஸ்டை போடுற மாதிரி இருக்கும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சார்ஜ் அட்டாக் வந்து இவனுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிறவே இல்லை. டப்புன்னு வந்து ஸ்கில்ல போட்டுட்டு உடனே வந்து ஃப்ளவர் வந்து வந்துடுது. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், டப்புன்னு உடனே போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஃபோர் ஸ்டார் கேரக்டர் இருக்கு, அவனையும் இந்த நேரத்தில் வந்து சொல்லி ஆகணும். செத்தோஸு. செத்தோஸோட அந்த சார்ஜ் ஷாட் பேர் என்ன தெரில, மூன் பேசிங் சம்திங் வந்து ஷாட் வரும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் வந்து ஸ்பீடாக ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டு அவனோட சார்ஜ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக இருக்கும். இவன் வேற மாதிரி, இவன் வந்து ஸ்கில்லிருந்து மூணு. இப்போ இவனை வச்சு அப்படியே வந்து ஒரு சம்பவம் அப்படியே வந்து பண்ணி காட்டிடுறேன். வாங்க அப்படியே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எலக்ட்ரோ வந்து இவனுக்கு வந்து வேணும். எலக்ட்ரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ், எலக்ட்ரோ அப்ளை பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து யாருன்னா ஒரு பாஸ் கிட்ட போயிட்டு வந்து அப்படியே வந்து காமிச்சிடலாமா? அப்படியே இவனோட ரொட்டேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், வாங்க இப்போ வந்து இந்த டீம் வச்சு இவனை வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ளே பண்ணலாம், இவனோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைனுமே பண்ணுறேன். காய்ஸ் இவனோடது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இ அண்ட் அல்டிமேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சார்ஜ் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ் அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அல்டிமேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டு சார்ஜ் அட்டாக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம் டீமெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இவனுக்கு வந்துடும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஃபீல்ட்லேருந்து ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி இல்லை, நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் கார்னியூலினே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஸ்வாப் அந்த மாதிரி தான், இந்த டீமே இப்படி தான் இருக்கும். ஏமிக்கோடது இதை போட போகிறோம், நாயிடாவோட மார்க்கு, தென் வந்து இவனோடது திரும்ப முடியும், அதுக்கப்புறம் வந்து ஏமிக்கோ, நாயிடா, அதுக்கப்புறம் வந்து டீனாரியோடது, ஜாங்லியோடது ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே காய்ஸ், டீனாரியோட வெப்பன்லேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டீனாரியோட சிக்னேச்சர் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஹண்டர்ஸ் பாத்து, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆக்வா சிம்லாக்காரா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஃபர்ஸ்ட் கிரேட் மேஜிக் நம்ம லினியோட வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டியோட வெப்பன் நினைக்கிறேன் போலாஸ்டார் வந்து நல்லாயிருக்கும். டைவார்டு ஹாப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் மேனரில் ஏதாவது வந்து பிட்டி லாஸ் பண்ணி அந்த வெப்பன் கிடச்சிச்சு அப்படின்னா அதுவுமே வந்து இவனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். தண்டரிங் பல்ஸ் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும், தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோர் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இப்போ இந்த ஒரு லிமிட்டெட் ஈவெண்ட்டில் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு ஃபோர்ஜுடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்டல் மாஸ்டி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்லிங் ஷாட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்லிங் ஷாட்டு கூட தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் எலமெண்டல் ஸ்கில் டேமேஜ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் டேமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் வந்து கேமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட வந்து 3 ஸ்டாரில் ஸ்லிங் ஷாட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் ரேட்டு ஃபுல்லாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். தென் அதோட பேசிவ்ல வந்து நார்மல் அண்ட் சார்ஜர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எலமெண்டல் மாஸ்டி வந்து ஃபுல்லாகவே ஆர்டி பேக்கில் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் இல்லைன்னா நம்ம கிராஃப்டபிள் இப்போ நான் இது கண்டிப்பாக ஸ்லிங் ஷாட் இருக்கும், இல்லை ஸ்லிங் ஷாட் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டோடைப் கிரசன்ட் அது வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிராஃப்டபிள் வெப்பனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டி பேக் போயிடலாம். ஆர்டி பேக்டு இவனுக்கு அதே மாதிரி தான் கோட்டோ வந்து சொல்லிடலாம். கில்டடு அப்படி இல்லைன்னா வந்து டீப் உட்டு வேண்ட்ரரு அது வந்து நல்லாயிருக்கும். இந்த மூணுமே வந்து நல்லாயிருக்கும், 4 பீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான சப்ஸ்டாட்டில் கிடைக்கல அப்படின்னா இதில் 2 பீஸ் 2 பீஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இவனுக்கு வந்து அட்டாக்கை நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத விட எலமெண்டல் மாஸ்டி வந்து ஒரு 400 500 அந்த மாதிரி வந்து எலமெண்டல் மாஸ்டி வர்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து கில்டரில் வந்து 4 பீஸ் போட்டிருக்கிறேன். என்கிட்ட வேண்ட்ரரில் 4 பீஸ் நான் அதுதான் போடலான்னு நினச்சேன், ஆனால் வந்து அதில் பெட்டரான பீஸ் இல்லை. இதில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதே வந்து பார்த்துடலாமா. ஃப்ளவர் ஃபெதர் வந்து சேஞ்சஸ் இல்லை, அதில் மெயின் ஸ்டார்ட் வந்து மாற போகிறது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டல் மாஸ்டி, அப்படி எலமெண்டல் மாஸ்டி இல்லாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை என்கிட்ட வந்து அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அட்டாக் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் வந்து எலமெண்டல் மாஸ்டி தான் கண்டிப்பாக போட்டாகணும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெண்ட்ரோ டேமேஜ் போனஸ் வந்து போட்டுக்கணும் காப்லெட்டில். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரிட் டேமேஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரிட் ரேட் ரேஷியோ பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறதே காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்டாட் வந்து இவனுக்கு என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்டல் மாஸ்டி, க்ரிட் ரேட்டு, க்ரிட் டேமேஜ் இதுதான் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எனர்ஜி ரீசார்ஜ் இவனுக்கு வேணவே வேணாம். எனர்ஜி ரீசார்ஜ் ஏன் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பர்ஸ்ட் காஸ்ட் பாருங்கள் 40 தான், தப்புன்னு வந்துடும் உங்களுக்கு. நாயிடாவெலாம் கூட வச்சுட்டு விளையாடுறீங்க அப்படின்னா 100க்கு கம்மி பண்ண ஏதாவது எனர்ஜி ரீசார்ஜ் வழி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தாலுமே அவனுக்கு வந்து பர்ஸ்ட் வந்து வந்துடும். ரொம்ப சிம்பிளாகவே அவனோட பர்ஸ்டெல்லாம் எடுத்துடலாம். என்னோடய பில்டு அப்படியே வந்து காட்டுறேன், அதுவுமே பார்த்துக்கோங்க கைஸ். 1200 அட்டாக் வந்திருக்கு. எலமெண்டல் மாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 492 ஓவராலாக வந்து காட்டுறேன். 73க்கு 193 இருக்குது. எனர்ஜி ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 119. ரெண்டோ டேமேஜ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசிமுலாக்கார நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறேன். தென் இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சலேஷன் பார்த்துடலாம். கன்சலேஷன் பொறுத்தவரையில் இவனுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் இவனோடதை வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல கேரக்டர் தான். ஸ்டாண்டர்ட் பேனரில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் இவனை.
கன்சலேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் ரேட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார்ஜ் அட்டாக் வந்து பண்ணுறப்போ. தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்சலேஷன் டூவில் வந்து டென்ட்ரோ டேமேஜ் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கன்சலேஷன் தான். தாராளமாக வந்து நீங்கள் வந்து இவனுக்கு கன்சலேஷன் வந்து போகலாம் கைஸ். இது வந்து என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜினானா பேல் மைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈயை போடுறப்போ அந்த இதுக்குள்ளே ஒரு மாதிரி டென்ட்ரோ இதாகிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோ டேமேஜ் வந்து ஒன்றுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட C0 தான் இருக்கிறான் காய்ஸ். கன்சலேஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட்டுக்கு வந்து லெவல் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாமே பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இவனோட கன்சலேஷன் எல்லாமே வந்து நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல கன்சலேஷனாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேலண்ட் போயிடலாம். டேலண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸில் இதுவே நம்மளுக்கு வந்து காமிச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறதே உங்களுக்கு நல்லதுதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேசிவ், இவனோட இதுவுமே சொல்லியாச்சு. நான் எனர்ஜி ரீசார்ஜ் காட்டுறப்ப இவனோட காஸ்ட்டை காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 40 காஸ்ட்டு தான். அதனால தான் எனர்ஜி ரீசார்ஜ் சுத்தமாக வேணான்னு சொல்லியிருப்பேன். இவனோட பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா கீன் சைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டினாரி ஃபயர்ஸ் வித் ஆரோ இஸ் எலமெண்டல் மாஸ்டரிஸ் இன்க்ரீஸ் பை 50 பர் 4 செகண்ட். இதனால தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஈ ஸ்கில்ல போட்டுட்டு ஒரு சார்ஜ் அட்டாக் பண்ணிட்டு எலமெண்டல் மாஸ்டரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து உங்களோட பர்ஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சார்ஜ் அட்டாக் பண்ணுங்கள். பர்ஸ்ட்டில் வந்து நிறைய ஆரோ போகும். அதனால் வந்து ஒரு சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே உங்களோட பர்ஸ்ட்டை போட்டுருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு சார்ஜ் அட்டாக் உங்ககிட்ட இருக்கும், அதுவுமே வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கால்ரை பிளேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எலமெண்டல் மாஸ்டரி டினாரி இது பண்ணுறது. கைஸ் இந்த பேசிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட சார்ஜ் அட்டாக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பர்ஸ்ட்டுக்கும் எலமெண்டல் மாஸ்டரியிலேருந்து தான் வந்து அப்படியே வந்து டேமேஜ் வந்து இவனுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 60% வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே த லொக்கேஷன் ஆஃப் நியர்பை, அதாவது சுமேரூர் இருக்கிற ஸ்பெஷல் அந்த பூக்களை வந்து காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் காய்ஸ். டினாரியோட டீம்ஸ் அப்படியே வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாங்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா டினாரி தான் வந்து இதில் டிரைவராக வந்து இருக்க போகிறாப்புல. தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமிக்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நஹிடா. உங்ககிட்ட நஹிடா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது கேரக்டர் வச்சுக்கலாம். யோ யோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஜுவின் இருக்கிறா அப்படின்னா சிஜுவின் வச்சுக்கலாம். எலக்ட்ரோ ஒருத்தர் வந்து நல்லா அப்ளை பண்ணும். அது இப்போ ஏமிக்கோ இல்லைனா நீங்கள் அந்த இடத்துல ஃபிசல் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குக்கி அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நாயிடா இல்லாத பட்சத்தில், இல்லை ஜாங்கிலியுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து பைசு வந்து நல்லா இருப்பான். ரொம்ப சிம்பிள். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரோ வேணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா டினாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரெண்டு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நாயிடா இருந்துச்சு அப்படின்னா நாயிடா வந்து பெர்மனண்ட்டாக 3வது ஸ்லாட்லேயுமே போட்டுக்கலாம். ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீலர் வேணும்னா ஹீலர், இல்லை வந்து சீல்டர் வேணும்னா சீல்டரு. ரொம்ப சிம்பிளாக இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக வந்து டினாரி வந்து நல்லாவே சம்பவம் பண்ணுவான். எமிலி வச்சு கூட இவனை வச்சு வந்து ஃபன்னாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்தேன். எமிலி அண்டு டினாரி ஜாங்லிங் பெனட் அந்த மாதிரியுமே வந்து வச்சு வேணா ப்ளே பண்ணலாம், ஃபன்னுக்கு நல்லா இருக்கும். Bruh.
ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரை டினாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் வந்து நான் இவனை ஸ்பைரலில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளே பண்ணல, ஏன்னா இப்போ தான் எனக்கே கிடச்சான். நான் இப்போ ரைஸ் பண்ணி இப்போ தான் 90 பண்ணியிருக்கிறோம். இன்னுமே வந்து நிறைய இவனை வச்சு வந்து ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த ஸ்பைரலில் வேணால் நம்ம லைவில் வச்சு அடிப்போம்ல, அப்போவே வந்து இவனை வச்சு ஸ்பைரல் வேணால் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து டினாரி எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் காய்ஸ். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.